வணக்கங்க. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ட்ரோன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் திரும்பி வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு லைனுமே கொடுத்தா கொடுத்துருக்காங்க. அதாவது DAN-TO-UIN கன்வர்ஷன் இஸ் நவ் அவைலபிள் அண்டில் March 31, 2022. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து February 21st இன்றைக்கி தான் இந்த போர்ட்டலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நான் நேற்று கூட செக் பண்ணேன், நேற்று கூட இது இல்லை, இன்றைக்கி தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதாவது நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே வந்து நம்ம DAN-ஐ UIN-ஆக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். August 2021 முன்னாடிலாம் வந்து அந்த ப்ராசஸ் இருந்தது, இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் இந்த டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் புதுசாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாலும் எக்ஸாம்பிள் இந்த சைன் அப் கொடுக்குறேன் பாருங்கள், ஆப்ஷன் வரவே வராது, திரும்பி இதே பேஜ் தான் வரும். ஸோ ஏற்கனவே உங்களோட ட்ரோனுக்கு DAN-TO-UIN வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும், UIN நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்துலாம். நீங்கள் ட்ரோனை இப்போ தான் வாங்கியிருக்கீங்க இல்லை வாங்க போகிறீங்க, எனக்கு அப்போ ஆப்ஷனே இருக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வருங்க, வராமலாம் போகாது. இப்போதைக்கு இந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க. திரும்பி இந்த March 31st முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் திரும்பி ஓப்பன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, கன்ஃபார்மாக தெரியல, வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துலாங்க, லாகின் பண்ணிடுறேன் நான், என்னோடய மெயில் போட்டு நான் லாகின் பண்ணிடுறேன். நான் வந்து ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தேன், லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த டேஷ்போர்ட் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட்டட் MyUIN சொல்லிட்டு இங்கே க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிருக்காது. ஸோ நான் அந்த ப்ராசஸ் ரெண்டுத்தையுமே காட்டுறேன், இந்த ப்ரொஃபைல் கிரியேட்டட் அப்புறம் UIN-ஐ, அதை பாருங்கள். இப்போ வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேர் கேட்கும், உங்கள் ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கொடுத்துருங்க, கண்டினியூ கொடுங்க, அப்புறமா மெயில் அட்ரஸ் கொடுங்க, கொடுத்தது கண்டினியூ, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா ஆதார் பாஸ்போர்ட் கேட்குங்க, பாஸ்போர்ட் மஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களை EKYC டாக்குமெண்ட் ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும், அது எங்கே டவுன்லோட் பண்ணுறது தெரியலனா லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் போர்ட்டல் போகும். அதில் போய் மை ஆதாரில் ஆதார் சர்வீசஸில் போயிட்டு ஆதார் பேப்பர்லெஸ் EKYC-னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை லாகின் பண்ண சொல்லும். உங்கள் ஆதார் கார்டு நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா கேப்சர் போட்டதுக்கப்புறமா ஓடிபி சென்ட் பண்ண சொல்லும். ஓடிபி சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லாகின் ஆகும். அது உள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் EKYC-னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா 4-digit கோடு உங்களை ஜென்ரேட் பண்ண சொல்லும். நான் சும்மா 1234 அடிக்கிறேன், அது நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அது வந்து ஜிப் ஃபைலாக வரும், அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களை அந்த நம்பர் கேட்கும். நான் 1234 போட்டேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர் போட்டதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகும், XMLS அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம போர்ட்டலில் போய்ட்டு கொடுங்க, இந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டு 1234 கொடுங்க. நீங்கள் மெயில் ஐடி வந்து இதில் கொடுக்கவே கொடுக்காதீங்க, கொடுக்கவே கூடாது, கொடுத்தீங்கன்னா உள்ள எரர் காட்டும். நீங்கள் மொபைல் நம்பர் மட்டும் என்ன கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எரர் வரும், சில நேரத்தில் லிங்க் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயிலை கட் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன், நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் ஐடி அப்படின்னு கேட்கும் நம்ம பாஸ்போர்ட்டு, பாஸ்போர்ட்டோட நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்பர் கொடுக்கணும், நீங்கள் கண்டிப்பாக பாஸ்போர்ட் வச்சுருக்கணுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இல்லை நீங்கள் முதல்ல பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள். ஸோ அந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா எந்த இடத்துல இஷ்யூ ஆச்சுன்னு கேட்பாங்க, நீங்கள் அதை கொடுத்துருங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, டேட் ஆஃப் எக்ஸ்பிரி அதுவுமே எல்லாமே அதில் அப்லோடில் இருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அப்புறம் லாஸ்ட் பேஜில் ஒரு இது இருக்கும் பார்த்திங்களா, நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அது ரெண்டுத்தையுமே ஒரே ஃபோட்டோவாக வந்து மர்ஜ் பண்ணி இதில் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ்லாம் கேட்கும், இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளாக கொடுத்தா போதும், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், அதனால் அது கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பின்கோட் கொடுங்க, பின்கோட் கொடுத்தீங்கன்னா அதுவே ப்ரிவியூ கேட்கும், ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா க்ரியேட் ப்ரொஃபைல் கொடுங்க, அப்புறமா உங்களை டிக்ளரேஷன் கேட்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு, MyUIN-உம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த ஆட் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, டாப் ரைட்டில் இருக்க அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஆட் ஏ யூஏஎஸ் அப்படின்னு இருக்கும், அங்கே போயிட்டு நீங்கள் எந்த ட்ரோனுக்கு ஆல்ரெடி DAN-TO-UIN வாங்கினீங்களோ அந்த ட்ரோனோட மாடல் அடிங்க. மாடல்ன்றத விட நீங்கள் கேப்ஸில் போயிட்டு DJI அப்படின்னு அடித்தா தான் வருங்க. இப்போ தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் காட்டுது, முன்னாடி நான் நேற்று வரைக்குமே இந்த இடம் வரைக்கும் வரும், DJI-ன்னு டைப் பண்ணால் எதுவுமே காட்டாது. இப்போ இருக்குது, நான் வந்து என்னோட ட்ரோன் பார்த்திங்கன்னா மேவிக் மினி, நீங்கள் மினி 2 இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே வரலாம், கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அது ஒர்க் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கணும். நான் மேவிக் மினி, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஸ்க்ளைமர் வரும், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே கேட்குது பாருங்கள், ட்ரோன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் DAN நம்பர்னு கேட்குது. புதுசாக யாரும் க்ரியேட் பண்ண முடியாது, ஃபெச் DAN-ஐ நான் நம்பர் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் அதில் ஃபெச் ஆகும். ஸோ இப்போ நான் என்னோடய DAN நம்பரை நான் டைப் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா எனக்கு மெயில் வரும்னு சொன்னாங்க, எனக்கு மெயிலே வரல. நல்ல வேலை நான் அந்த ப்ராசஸ் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்ததுனால என்கிட்ட அந்த நம்பர் இருக்குது, ஸோ அதை நான் அப்படியே அடிக்கிறேன். ஓகே, ஃபெச் DAN டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன், வந்துருச்சுங்க. DJI மேவிக் மினி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி பண்ணியிருந்த எல்லா டீட்டெயிலுமே வந்துருச்சு, எல்லாமே இங்கே வந்துருச்சு. US சீரியல் நம்பர், FCM சீரியல் நம்பர், இதெல்லாம் வந்து எப்படி வந்ததுன்னா நான் என்லிஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தேன். இதுதான் என்னோட ட்ரோனோட நம்பர், எல்லாருக்கும் சேமாக இருக்காது இது. ஸோ இதில் வந்து ட்ரோன் UUID-ன்ற இந்த ஒரு காலம் வந்து ஃபில் ஆகலை, அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த RPS-ஓடதே நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ இது டேட் ஆஃப் மேனுஃபேக்சர்லாம் கூட நான் என்லிஸ்ட் பண்ணும்போது நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வெரிஃபை DAN அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்கணும்.
இப்போ வந்து என்னோடய மெயிலுக்கு வந்து போயிருக்கும். அந்த மெயில் ஓடிபி எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த ஓடிபியை இங்கே பண்ணிக்கிறேன், வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, வெரிஃபைன்னு வந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த ஆப்ஷன் காட்டிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சப்மிட் பட்டன் கொடுக்கலாம். சப்மிட் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு டிக் மார்க் மாதிரி கேட்கும், ஹை இயர் பைன்னு சொல்லிட்டு. நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா ஆட் மோர் சீரியல் நம்பர் சில கோ டு டேஷ்போர்டுன்னு சொல்லும். நம்ம ஒரு ட்ரோன் தான் வச்சுருக்கோம், அதனால் நான் கோ டு டேஷ்போர்ட் போகிறேன். ஓகேங்க, இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு. நான் இப்போ என்ன கிளிக் பண்ணணும்னா யூஏஎன் செக்ஷன் போகிறேங்க. அப்படின்னா மை லிஸ்ட் ஆஃப் யூஏஎஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்துடும், உங்களோட அப்ளை இது எல்லாமே வந்துடும். ஓகே, இப்போ அப்ளை யூஏஎன் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா செலக்ட் இமேஜஸ் அப்படின்னு கேட்கும், நம்ம ட்ரோனோட சில ஃபோட்டோஸ் கேட்கும். செலக்ட் இமேஜில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு மூணு ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் கொடுத்த போதும், லாஸ்ட்டில் இருக்க ரெண்டு ஆப்ஷனுங்க ஃப்ரண்ட் வியூ நான் கிளிக் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ட்ரோனை இன்லிஸ்ட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் இருக்குங்க, அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ நான் அப்லோட் பண்ண போகிறேன். ட்ரோனோட ஃப்ரண்ட்டு. ஓகே, இப்போ வந்து ட்ரோனோட டாப் வியூ. இப்போ வந்து க்ளோஸ்அப் ஆஃப் மேனுஃபேக்சரோட இம்போர்ட்டட் சீரியல் நம்பர், அது வந்து நம்ம பேட்டரி ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கும். அந்த கியூஆர் கோட் இருந்தால் போதும், ரொம்ப பயங்கரமாக இருந்தால் அவசியம் கிடையாது. அப்லோட் கொடுக்குறேன். இப்போ அப்லோட் தி ஃபோட்டோகிராஃப் ஆஃப் தி யூஎஸ் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம டிஏ நம்பர் இங்கே ஆல்ரெடி இருக்குது. ஜிஎஸ்டி பேடி இன்வாய்ஸில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இல்லை. ஓகேங்களா, ரெண்டு விதமானவங்க இருக்கலாம். ஒன்று வந்து ஜிஎஸ்டி பில்லோட வாங்கியிருப்பீங்க, எங்கே அமேசானில் வாங்கியிருப்பீங்க, இல்லை ஏதாவது ஆன்லைன் ஸ்டோரில் வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் கிடச்சிருக்கும். அந்த ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள். அதாவது ரெண்டாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பில் இல்லாமல் வாங்கியிருப்போம். அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா என்னன்னு கொடுத்துருங்க, நமக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸே கிடையாது, அதனால் என்னையே கொடுத்துப்போம். அதுக்கப்புறமா அப்லோட் ஜிஎஸ்டி பேடு இன்வாய்ஸ், இது வந்து கம்பல்சரியாக அப்லோட் பண்ணணும். ஆனால் ஸ்டார் போட்டிருக்கு, நம்ம ஜிஎஸ்டி பில் வச்சுட்டில. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எம்டி பிடிஎஃப்பில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லை டபிள்யூபிஎஸ் எதாக இருந்தாலுமே அதில் போயிட்டு வேர்டு ஃபார்மேட்டில் போயிட்டு நீங்கள் என்னன்னு டைப் பண்ணிவிடுங்க. அந்த பிடிஎஃப்பில் வேறு எதுவுமே இருக்க தேவையில்ல, என்னன்னு இருக்கணும். அதை நீங்கள் பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன். என்ன அப்லோட் கொடுத்துட்டேன். ப்ரிவ்யூ கேட்குங்க, ப்ரிவ்யூ கொடுத்துட்டேன். ஓகேங்களா, ஜிஎஸ்டி பேடி இன்வாய்ஸு 100 ரூபீஸ் வந்து நம்ம பே பண்ணோங்க இந்த யூஏஎன் நம்பர் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்மிட் கொடுக்குறேன், ஐ ஹியர் பை அந்த இது கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, மேக் பேமெண்ட். இப்போ நான் வந்து இதுதான் என்னோடய யூஏஎன் அப்ளிகேஷன் ஐடி. இப்போ நான் வந்து 100 ரூபா பே பண்ண அப்படின்னா எனக்கு யூஏஎன் வந்துடும், நான் மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போகுங்க, இந்த போர்ட்டலு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டைரக்ட் ஆகும். ஓகே, இங்கே அங்கே போய் உங்கள் பேர் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், இல்லைன்னா நீங்கள் என்டர் பண்ணுங்கள். கேப்சா கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூஏஎன் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு. கோ டு டேஷ்போர்ட் போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஆக்டிவ் யூஏஎன் இருக்குது, இஷ்யூடு யூஏஎன், லிங்க்டு யூஏஎன் இருக்குங்க நம்மக்கிட்ட. ஒன்றுமே இல்லை, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மை யூஏஎன் போனீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட அது இருக்குங்க. யூஏஎன் நம்பர் இதுதாங்க. ஓகே, இது என்னோட நம்பரு, அவ்வளோதான். நம்ம பண்ணியாச்சு. இப்போ வியூ டீட்டெயில்ஸ் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் டீட்டூன்னு சொல்லி வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நான் வந்து பிரிண்ட் அவுட் மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து சேவும் பண்ணிக்கலாம். சேவ் அஸ் பிடிஎஃப் சொல்லி கொடுத்துட்டேன். ஃபியூச்சரில் வந்து இது யாருன்னா கேட்டாங்கன்னா இந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக ட்ரோன் வாங்கியிருக்கீங்க இல்லை புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டல் March 31 மேலே ஓப்பன் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆனால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா பண்ணுவாங்க. ஏன்னா இந்த டிஜே ட்ரோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நம்பி வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி பில் இல்லாமல் தான் இந்த யூஏஎன் இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும். இது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.